உளவு பணிகளுக்கான புதிய செயற்கைக்கோள் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நீண்ட காலமாக மோதல் நீடித்து வருகிறது. பாலஸ்தீன தாக்குதலை முறியடிக்க இஸ்ரேல் தனது பாதுகாப்பை தொடர்ந்து பலப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பாலஸ்தீன ஹமாஸ் படையினரின் நடவடிக்கைகளை கண்காணிக்க ஒபெக் 16 என்ற நவீன உளவு இந்த செயற்கைக்கோளை இன்று அதிகாலை 4 மணியளவில் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியதாக இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இது மேம்படுத்தப்பட்ட வசதிகள் அடங்கிய ஆப்டிக்கல் உளவு செயற்கைக்கோள் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட இந்த செயற்கைக்கோளிலிருந்து சமிக்ஞைகள் வந்து கொண்டிருப்பதாகவும் இது ஒரு பெரும் சாதனை என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது. முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.